हेलो फ्रेंड्स, वेलकम टू निर्मला किचन। इन द वीडियो वेज पीसा दोसा टू वेस एप्डी सेयरदन पाकलाम। इन द वीडियो पिडिच्चिरुंदा लाइक पन्नुंगे, कमेंट पन्नुंगे, शेयर पन्नुंगे, मरक्काम सब्सक्राइब पन्नुंगे, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலுன்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும், உடனுக்குடனே நீங்கள் பார்க்க முடியும். வாங்க வெஜ் பீஸா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார சட்னி அரைச்சிக்கலாம். மிக்சர் ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே சின்னதாக ஒரு நாலு பூண்டு, இது ரெண்டுத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கோம். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன், இதையும் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் பெரிய ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். எல்லாம் அரைச்சாச்சு. கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாடாண்டே கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சு வரட்டும். அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த கார சட்னி இட்லி தோசைக்கு பிளெயினாக நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ இந்த விழுது சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம். பச்சையாக தான் அரைச்சிருக்கிறோம், இது எல்லாமே பச்சை வாசனை போகணும். ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் அரைச்ச தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். எதுவுமே தண்ணி சேர்க்காமலே அரைச்சிருக்கோம். வெங்காயமும் தண்ணி பதம் இருக்குது, தக்காளிலேயும் தண்ணி பதம் இருக்குது. இந்த கார சட்னி ஒரு மூணு நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி செஞ்சீங்கன்னா மூணு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளி விழுது சேர்த்து இது ரெண்டுத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு தனியாக, தக்காளி தனியாக தான் அரைச்சிருக்கு. கூட வேறு எந்த பொருளும் சேர்க்கலை. இதெல்லாம் கொஞ்சம் பாதி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கு கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் எடுத்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த காரம்லாம். இது கூட 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூளை விட மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இப்போ அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இந்த கார சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இப்பயே சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சுண்ட வச்சுக்கலாம். பாதிதான் பச்சை வாசனை போயிருக்கு, மசாலாவுடைய பச்சை வாசனையும் போகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பதம் வந்ததுக்கப்புறம் வேற ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் பீஸா தோசை.
பேன் வச்சு மாவு விட்டுருக்கேன். தோசை வார்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கார சட்னி, ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நான் தோசை கொஞ்சம் திக்காக சேர்த்துருக்குறேன், நீங்கள் நல்லா மெலிசாக கூட வார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போது வெஜிடேபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் கேப்சிகம் ரெட் கலர் அண்ட் க்ரீன் கலர் இந்த மாதிரி ஷேப்ஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இது கூட வெங்காயமும் சேர்த்துக்கலாம், ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண வேணாம். தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியில் இருக்கிற அந்த சென்டர் பீஸ் ரொம்ப தண்ணியாக இருக்குன்னா அதை நீக்கிட்டு அந்த சைடில் இருக்கிற பீஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே சீஸ் சேர்த்துருக்கேன், ஸ்லைஸ்டு சீஸ் தான் கிடச்சிது, அதை தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு க்யூப் சீஸ் கிடச்சிதுன்னா துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். அடியில் ஆல்ரெடி கொஞ்சம் கலர் மாறி இருக்கும், இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும்போது இந்த சீஸு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த வெஜ் பீஸா தோசை குழந்தைங்களுக்கு விருப்பமான பீஸா மாதிரியே இருக்கும். எப்போவாவது இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுக்கலாம். பிளெயினாக கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எப்பயாவது சீஸ் சேர்த்து வெஜிடேபிள்ஸ்லாம் சேர்த்து கொடுக்கலாம். ஒரு மெத்தட் ரெடி ஆகிடுச்சு, செகண்ட் மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன், அதில் 1 டீஸ்பூன் கார சட்னி எடுத்துக்கிறேன், கூடவே மயோனைஸ் எடுத்துக்கிறேன், அது 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இது எல்லாமே உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவுகளில் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ தோசை பேனில் தோசை மாவு சேர்த்துருக்கேன், அது மேலே இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சாஸ் வெரைட்டிஸ் எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வெஜிடேபிள்ஸ் சீஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கீ இல்லைன்னா ஆயில் விட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய வெஜ் பீஸா தோசை 2 வேஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த மாதிரி பீஸா தோசை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.